என்ன பண்றீங்க? குவெஸ்டினே பார்க்காம ஆப்டிட்யூட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். எது? அப்படியா? எப்படி? கிளாக்ஸ் டாபிக்ல ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், கோயின்சைடிங் வர ப்ராப்ளம் எல்லாம் குவெஸ்டினே பார்க்காம ஆன்சர் ஆப்ஷனை வச்சு மட்டும் ஆன்சர் மார்க் பண்ண முடியும். நீ வேணா சாம்பிளுக்கு எனக்கு ஒரு மூணு குவெஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் சொல்ல பார்க்க. கெட்ட போச்சு. 45 minutes past 4, 40 minutes past 4, 54 by 11 minutes past 4, 54 6 by 11 minutes past 4. கடைசியா சொன்னது 54 6 by 11, கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் போயிடுவோம். 43 5 by 11 minutes past 5, 43 7 by 11 minutes past 5, 40 minutes past 5, 45 minutes past 5, 43 7 by 11, கரெக்டா? கரெக்ட். 5 minutes past 7, 5 2 by 11 minutes past 7, 5 3 by 11 minutes past 7. கடைசி ஆப்ஷனை நானே சொல்கிறேன், 5 5 by 11, அதுதான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா? எப்படி ப்ரோ? கரெக்டு. இந்த மாதிரி கேள்வியில் ஆன்சர் சாய்ஸில் ரெண்டு பார்ட் இருக்கும். இது பேர் இன்டிஜர் பார்ட், இது பேர் ஃப்ராக்ஷன் பார்ட். இன்டிஜர் பார்ட்டில் கடைசி டிஜிட் எடுத்துக்கோங்க, ஃப்ராக்ஷன் பார்ட்டில் நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் எது 10 வருதோ அதுதான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் கேள்வியில் 54 6 by 11 இருந்துச்சா, அதில் அந்த 4 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடச்சது இல்லையா, அதுதான் ஆன்சர். இதை வச்சு நம்ம சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது நல்லா இருக்கே, நான் வேணும் ட்ரை பண்ணிட்டா? ஓகே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 5 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ்க்கு நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.